வெடிலியா பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இதோடய ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்க்காகவே நம்ம இந்த பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணலாம். வெடிலியா பிளான்ட் வந்து கிரவுண்ட் கவராகவும் க்ரோ பண்ணலாம். இது வந்து ஒரு க்ரீப்பர் பிளான்ட், கொடி மாதிரி பரவக்கூடிய ஒரு பிளான்ட். இது நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ரோடில் இந்த பிளான்ட்டு நான் பார்த்தேன், எனக்கு இதோட ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்ம இதை வீட்லேயே க்ரோ பண்ணலாம் அப்படின்னு இதோட கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து க்ரோ பண்ணேன். இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். பெருசாக நம்ம எந்த கேருமே இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. ரொம்பவும் ஈஸியாகவே நம்மளால் க்ரோ பண்ண முடியும். நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். இதோட ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்தியான கட்டிங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கட்டிங்ஸில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரூட்ஸ் வர்ற கட்டிங்ஸை நம்ம எடுத்து வைக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கட்டிங்கை நம்ம சாயிலில் வச்சுட்டு வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். பார்த்திங்கன்னா லீவ்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் நாளே இதுலேருந்து நம்மளால் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்த ஃப்ளவர்ஸ் வந்து இது. இதுக்கப்புறமா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் சன்னை ப்ரிஃபர் பண்ணும். ஃபுல் சன்னில் நீங்கள் இதை வைக்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷேடி ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடிக்கு இயர் ஃபுல்லாகவே இந்த பிளான்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வரும். நல்ல ஒரு நிறைய வளரக்கூடிய ஒரு பிளான்ட், நல்லா நிறைய புஷியாக வளர்ந்துடும். இதோடய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 feet லென்த் வரைக்குமே கூட வளரும். அப்படி ஒரு வேளை ரொம்ப புஷியாக இருக்குதுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி வந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு ட்ரவுட் டாலரண்ட் பிளான்ட்டு தான். வாட்டர் வந்து நம்ம தினமுமே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்லாமே இதுக்கு நம்ம எதுவுமே போட தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம மற்ற பிளான்ட்டுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ நீங்கள் அதுவே வேணும்னா இதை கொடுக்கலாம். இதோட ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரௌண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சாயிலில் தொடும்பொழுது நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரூட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கே மேலே வச்சுருக்கிறதுனால ஸ்டெம்ஸ் மட்டும்தான் வருது, அதுலேருந்து ரூட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இது வந்து ஒரு எவர்க்ரீன் பிளான்ட். உங்களுக்கு லீவ்ஸ் வந்து எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் பெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே இல்லை, எதுவுமே இது வரைக்குமே வரலை. நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேங்கிங் பாஸ்கெட்டில் கூட இதை நீங்கள் வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங் பாஸ்கெட்டில் நல்லா கொடி மாதிரி கீழே வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இது நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. நான் அதுக்கப்புறமா ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஃப்ளவர்ஸ் வந்து காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து சால்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். கடற்கரை ஓரங்களில் கூட இந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும். இந்த ஃப்ளவர்ஸ்க்காகவே நீங்களுமே இந்த பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.